நம்ம எல்லாரும் எப்பொழுதுமே செழிப்போடு வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். அப்போ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் நேர்மையோடு இருந்தால் செழிப்போடு வாழ்வதற்கு எல்லா வழியும் இருக்கின்றது. Prosperity and integrity, or integrity and prosperity, will go together. நேர்மையோடு வேலை செய்யும் பொழுது, நேர்மையோடு வாழும் பொழுது, நேர்மையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செழுமையான ஆசீர்வாதங்களை தருகின்றவராய் இருக்கின்றார். இந்த இன்டெகிரிட்டி, நேர்மை என்று சொல்லும்போது நம்ம எல்லாரும் எப்பொழுதும் நினச்சிக்கிறது திருடக்கூடாது, மற்றபடியாக ஒழுங்கீனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களை மாத்திரம் நாம் நினைவில் கொள்ளுகிறோம். ஆனால் நேர்மை என்பது நாம் தனியாக இருக்கின்ற வேளையிலே எதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ மற்றவர்கள் பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் பார்த்தால் வெட்கமடைவோம் என்று சொல்லி எதையெல்லாம் நாம் மறைத்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோமோ, மறைத்து செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனையும் இன்டெகிரிட்டியோடு செய்வது அல்ல, நேர்மையின்மையாக செய்கின்றது. மூடி மறைத்து மூடி வேலை செய்கின்ற காரியங்கள் பலர் நமக்கு எதிராக அப்படி செயல் திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கலாம், பலர் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம். மறைவிடத்திலே செய்யக்கூடிய காரியங்கள், தனிமையிலே செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாவற்றையும் நம்மை சீர்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நம்மை குலைத்து போடவும் வழியாக இருக்கின்றது. நம்முடைய வழியை நாசம் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவர் இந்த காலையிலே சொல்லுகிறார், நாம் நேர்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து பலருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது நாம் பார்த்துருக்கோம். அதில் அழகாய் நாத்தான் வேலை குறித்து அவர் சொல்லும் பொழுது யோவான் 47வது வசனத்தை பார்க்கும் பொழுது இதோ கபடற்ற உத்தம மனுஷன் என்று சொல்லி அழகாய் சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டை நாம் பார்க்க முடியும். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி ஒரே ஒரு லைன்ல எத்தனை விதமான கபடற்றவன், உத்தமன், இஸ்ரவேலன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி. அப்போ அத்தனை அளவுக்கு நாத்தான் வேலுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை ஆண்டவர் தருகிறதை போல இன்று நம்மை பார்த்து அப்படி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் தானே. எத்தனை பணம், எத்தனை பொருள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய உங்கள் பேரை போட்டுட்டு, ஷாம் உங்கள் பேரை போட்டுட்டு ஆண்டவர் சொல்லணுமே என்று வாஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலையிலே இந்த மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இந்த காலகட்டம் அப்படியாக இருக்கிறது பிரியமானவர்களே. சங்கீதக்காரன் அதில் அழகாய் சொல்லும் பொழுது சங்கீதம் 101:2 சொல்லுகிறான், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடே நடந்து கொள்ளுவேன். வெளியில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம் இல்லை, உத்தம இருதயத்தோடே வீட்டிலே நான் நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியம் ஒன்றையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். இன்னைக்கு கொடூரமான ஒரு காலகட்டத்தில் எல்லாமே நம்ம கையில் வந்துருச்சு. கொடூரமான காலகட்டத்தில் தீங்கானதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம், சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் துணி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்மையாய் வாழ நம்மை அழைக்கின்றார். நாம் நேர்மையாய் வாழும் பொழுது செழுமையை தருவது அவருடைய கிரியையாய் இருக்கிறது, கிருபையாய் இருக்கிறது. ஆண்டவரே, இன்று இந்த காலையில் எனக்கு இந்தந்த காரியங்களில் நான் நேர்மையற்று காணப்படுகின்றேன். லஞ்சம் வாங்குறதுன்னு இல்லை, சிறு சிறு காரியத்தில் கொஞ்சத்தில் நான் தவறி போயிருக்கிறேன் ஆண்டவரே, அந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருப்பேனே, ஆனால் அதிகத்திலே அதிபதியாக நாம் அந்த கொஞ்ச இடத்திலே நேர்மையுள்ளவர்களாக இருக்கும்பொழுது ஆண்டவர் பப்ளிக் பிளேசஸில் உயர்த்துகிறவராக இருக்கிறார், எல்லார் முன்பாக உயர்த்துகிறவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.